ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் நாகேந்திரன். ஐ வெல்கம் யூ ஆல் டு மை ஃபிட்னஸ் சேனல் ஃபிட்நாக்ஸ். நம்ம டே ஒன் வார்ம் அப் செஷன் சூப்பராக முடிச்சிட்டோம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா டே டூ செஷனுக்குள்ளே போக போகிறோம். டே டூ செஷன் வந்து எதை டார்கெட் பண்ணுறோன்னா லோவர் பாடி. லோவர் பாடி எதுக்கு டார்கெட் பண்ணுறோன்னா ஃபஸ்ட்டு நம்ம அப்பர் பாடி ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு முன்னாடி லோவர் பாடி வந்து ஸ்ட்ரெங்க்னிங் பண்ணணும். அப்போ தான் வந்து அப்பர் பாடி ஒர்க் அவுட் வந்து ஈஸியாக புல்லாகும் நம்ம பண்ணுற ஒர்க் அவுட். நான் இதில் வந்து நம்ம என்ன மாதிரி மசில் எல்லாம் டார்கெட் பண்ண போகிறோன்னா உங்களுக்காக ஒரு சின்ன ஐடியாக்காக தான் இதை நான் சொல்கிறேன். எதெல்லாம் டார்கெட் பண்ண போகிறோன்னா குவாட்ரிசெப்ஸ், தைஸில் வந்து குவாட்ரிசெப்ஸை டார்கெட் பண்ணுறோம். அதுக்கப்புறம் பைசெப்ஸ், ஃபெமோரிஸ். இது வந்து என்னடா பைசெப்ஸ் ஃபெமோரிஸ்னா அப்பர் பாடின்னு நினச்சிடாதீங்க, இது வந்து லோவர் பாடி தான். ஹாம்ஸ்ட்ரிங் போர்ஷன் கிட்டே இருக்கும் இந்த பைசெப்ஸ் ஃபெமோரிஸ்ங்கிறது. அதுக்கப்புறம் நம்ம என்ன மசிலை டார்கெட் பண்ணுறோன்னா க்ளூட்டியஸ், க்ளூட்டியஸ் மேக்ஸிமஸ். க்ளூட்டியஸ் மேக்ஸிமஸ் வந்து உங்கள் பட்டு கீழே இருக்கும், அதாவது உங்கள் ஹிப்புக்கும் தையுக்கும் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு மசில் இருக்கும், அது வந்து க்ளூட்டியஸ் மினிமஸ். நம்ம வந்து இன்னர் மசிலை டார்கெட் பண்ணுறோம், அது க்ளூட்டியஸ் மேக்ஸிமஸ். ஓகே, இன்றைக்கி நம்ம ஒர்க் அவுட் போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு நம்ம என்ன ஒர்க் அவுட் பண்ண போகிறோங்கிற ஒரு சின்ன ஐடியா கிடச்சிருச்சு. ஓகே, வாங்க நம்ம ஒர்க் அவுட் குள்ள போகலாம். Shut up and sit down. டே டூ ஒர்க் அவுட் பண்ண போகிறோம். டே டூ வந்து எதுக்குன்னா லோவர் பாடி ஒர்க் அவுட்டு. டே டூ ஒர்க் அவுட் நம்ம போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் டே ஒனில் இருக்கிற பேசிக் வார்ம்அப்ஸ் ஒர்க் அவுட் எல்லாம் பண்ணிடுங்க. அந்த ஒர்க் அவுட்டோட லிங்க் வந்து நான் இந்த வீடியோவில் உள்ள டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருக்கேன், அதை பார்த்து அந்த ஒர்க் அவுட் எல்லாம் பண்ணிடுங்க. பண்ணிவிட்டு நம்ம டே டூ ஒர்க் அவுட்குள்ளே நீங்கள் வாங்க. ஃபஸ்ட்டு ஒர்க் அவுட் லோவர் பேக் ஸ்குவாட், இந்த ஒர்க் அவுட் பேர். ஷோல்டரை விட வைடாக உங்கள் லெக்கை வந்து ஸ்ட்ரெச் பண்ணிக்கோங்க. ஸ்ட்ரெச் பண்ணிவிட்டு நான் சொல்கிற மாதிரி பண்ணுங்கள். உங்கள் நீயை வச்சு உட்கார ட்ரை பண்ணாதீங்க. ஃபஸ்ட்டே சொல்லிட்டேன், உங்கள் நீ வச்சு உட்காரக்கூடாது. நீங்கள் உங்களோட ஹிப்பை புஷ் பண்ணி பேக்வர்ட் பொசிஷனில் உட்கார ட்ரை பண்ணுங்கள். நீயை வச்சு உட்காராதீங்க. அதே மாதிரி நீங்கள் எந்திக்கும் போது உங்களோட நீயை வந்து ஃபுல்லாக லாக் பண்ணக்கூடாது. பாருங்கள், என் நீ வந்து ஃபுல்லாக லாக் ஆகாது, ஆஃப் பொசிஷன்லேயே தான் இருக்கும். நீயை ஃபுல்லாக லாக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நீ பெயின் வர சான்ஸ் இருக்குது. அதே மாதிரி என்னோடய பாதத்தை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அவுட்வேர்ட்ஸில் வந்து ஸ்ட்ரெச்சாக இருக்கும். நல்லா பாருங்கள், என்னோடய பாதம் வந்து ஸ்ட்ரைட்டாக இருக்காது, கொஞ்சம் அவுட்வேர்டில் ஸ்ட்ரெச்சாக இருக்கும். என்னோடய பொசிஷன் பாருங்கள், நான் உட்கார்ற பொசிஷன் ஹிப்பை புஷ் பண்ணி தான் உட்காருவேன். நான் என்னோடய நீயை ஃபஸ்ட்டு பெண்ட் பண்ண மாட்டேன், அதாவது என்னோடய முட்டியை ஃபஸ்ட்டு பெண்ட் பண்ண மாட்டேன், என் ஹிப்பை புஷ் பண்ணி தான் நான் உட்காருவேன். ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. நீயை ஃபுல்லாக லாக் பண்ணால் நீ பெயின் வர சான்சஸ் இருக்குது. ஸோ நீ வந்து ஹாஃப் பொசிஷன்லேயே இருக்கட்டும், ஏன்னா நீங்கள் வந்து பிகினர்னால். அதுக்கப்புறம் நம்மளோட செகண்ட் ஒர்க் அவுட். ஓகே, இப்போ நம்ம செகண்ட் ஒர்க் அவுட் பண்ண போகிறோம். செகண்ட் ஒர்க் அவுட் வந்து என்னன்னா லேட்ரல் லஞ்சஸ். பாருங்கள், என்னோடய ஷோல்டருக்கு வெளியே என்னோடய ரெண்டு லெக்கையும் நான் ஸ்ட்ரெச் பண்ணிக்கிறேன். என்னோடய பாதத்தை வந்து லிட்டில் அவுட்வேர்ட்ஸ் நான் வந்து டில்ட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த ஒர்க் அவுட் பண்ணுறது மூலமாக உங்களோட ஹிப் நல்ல ஸ்ட்ரெங்க் ஆகும், ஆப்ஸ் வந்து இன்டெரக்டாக ஃபங்க்ஷன் ஆகும், ஹாம்ஸ்ட்ரிங் நல்ல ஸ்ட்ரெச் ஆகும், அதுக்கப்புறம் க்ளூட்டியஸ் மசிலையும் நல்லா ஃபங்க்ஷன் பண்ணலாம். இந்த ஒர்க் அவுட் வந்து போத் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் ரெண்டு பேருமே சேர்ந்து பண்ணலாம். லோவர் பாடி ஒர்க் அவுட் எல்லாமே நல்லா பாருங்கள், நீயை வந்து நீயை மடக்காதீங்க, ஃபுல்லாக நீ வந்து ஸ்ட்ரெச்சர் நீ வந்து லாக் ஆகி இருக்கணும். இந்த ஒர்க் அவுட்டில் பாருங்கள், அந்த ஆப்போசிட் சைடில் இருக்க பாருங்கள், ஃபுல் ஃப்ளாட் அண்ட் நீ வந்து லாக்கில் இருக்குது. குறைஞ்சது 8 நம்பர் போடுங்க இந்த ஒர்க் அவுட்டு. கண்டிப்பாக இந்த ஒர்க் அவுட் போடுறது மூலமாக உங்களுக்கு நல்ல ஹாம்ஸ்ட்ரிங் வந்து ஸ்ட்ரெச் ஆகும். அடுத்த ஒர்க் அவுட் நம்ம பண்ண போகிறோம். அடுத்த ஒர்க் அவுட்டுக்கு சேர் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஷூஸ் போட்டுட்டு இந்த ஒர்க் அவுட் பண்ணாதீங்க, ஷூஸை வந்து ரிமூவ் பண்ணிடுங்க. ஏன்னா நீங்கள்லாம் பிகினர்ஸ், ஸோ ஷூஸ் போட்டு பண்ணால் ஸ்லிப் ஆக சான்ஸ் இருக்குது. இந்த இப்போ நான் பண்ணுற லோவர் பேக் ஒர்க் அவுட் எல்லாமே போத் கேர்ள்ஸ் அண்ட் பாய்ஸ் ரெண்டு பேருமே பண்ணலாம். நார்மலாக எப்போவுமே இந்த ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு எந்த லெக்கில் பவர் இருக்கும், அதாவது ரைட் ஹேண்ட் யூஸ் பண்ணுறவங்க வந்து ரைட் லெக்கில் பவர் இருக்கும், லெஃப்ட் ஹேண்ட் யூஸ் பண்ணுறவங்க வந்து லெஃப்ட் லெக்கில் வந்து பவர் இருக்கும். ஸோ எந்த லெக்கில் பவர் ஜாஸ்தியாக இருக்கும் அந்த லெக்கை வந்து ஃப்ரண்ட்டில் பொசிஷன் பண்ணி நீங்கள் வந்து இந்த ஒர்க் அவுட் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து என்னோடய லெஃப்ட் லெக் வைக்க ட்ரை பண்ணால் முடியலை. இப்போ என்னோடய ரைட் லெக் வச்சு என்னோடய பொசிஷனை ஃபஸ்ட்டு செட் பண்ணிக்கோங்க. இதை வச்சிங்கன்னா நீங்கள் பொசிஷன் பண்ணலாம் உங்களோட லெக்கு. இந்த ஒர்க் அவுட் என்னென்னா நீங்கள் ரொம்பவும் காலை வந்து ஃப்ரண்ட்டில் ப்ளேஸ் பண்ணாதீங்க. ரொம்ப ஃப்ரண்ட்டில் ப்ளேஸ் பண்ணிங்கன்னா உங்களோட ஸ்பைனல் மசில் வந்து டில்ட் ஆக சான்ஸ் இருக்குது. வளைஞ்சிருக்கும் போது என்ன ஆகுனா இன்ஜுரிஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். உங்களோட ஸ்பைன் வந்து எப்போவுமே நியூட்ரல் பொசிஷனில் இருக்கணும். இப்போ பாருங்கள், நான் வைக்கும் போது உங்களுக்கு தெரியும் என்னோடய ஸ்பைன் வந்து ரொம்ப பெண்டாக இருக்காது, அதாவது ஒரு டில்ட் இருக்காது ஸ்பைனில். என்னோடய பாடி வந்து ஸ்ட்ரைட்டாக இருக்கும். ஸோ என்னோடய பெல்விஸ் வந்து நியூட்ரல் பொசிஷனில் இருக்கிறதுனால இன்ஜுரிஸ் எதுவும் நடக்காது. ஸோ நான் பேக்கை வந்து ஃப்ளாட்டாக வச்சுக்கோங்க. லோடு எல்லாமே உங்களோட ஃப்ரண்ட் லெக்கில் தான் ஆக்ட் ஆகணும். ஸ்குவாட் மசில் வந்து இதில் ஃபங்க்ஷன் ஆகும், க்ளூட்டியஸும் ஸ்குவாடும் ஃபங்க்ஷன் ஆகும். ஓகே, இப்போ நம்ம அடுத்தது நம்மளோட அஞ்சாவது ஒர்க் அவுட் பண்ண போகிறோம். அஞ்சாவது ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு முன்னாடி சேர் அந்த இடத்துலேருந்து மாற்றிடுங்க, ஷூஸ் போட்டுக்கோங்க. ஷூஸ் ரொம்ப முக்கியம். அஞ்சாவது ஒர்க் அவுட் வந்து சிங்கிள் லெக் ஸ்குவாட்.
சிங்கிள் லெக் ஸ்குவாட்டில் நீங்கள் என்ன பண்ணால் ரொம்ப உட்கார வேண்டாம், நம்மளாம் பிகினர்ஸ் தான், இப்போது ரொம்ப உட்காராதீங்க, லைட்டாக ஒரு டில்ட் மட்டும் பண்ணுங்கள், நீங்கள் வந்து லைட்டாக பெண்ட் பண்ணுங்கள், இன்னொரு ஒரு லெக்கை வந்து உங்களோட ஸ்ட்ரைட்டாக ஃபார்வர்ட் பொசிஷனில் தூக்கி வச்சுக்கோங்க. அந்த லெக்கு வந்து நீ வந்து பெண்ட் ஆகக்கூடாது, கொஞ்சம் ஸ்ட்ரைட்டாக வச்சுக்க ட்ரை பண்ணிக்கோங்க. நீ வந்து ரொம்பவும் பெண்ட் ஆக வேணாம், மீடியமாக லைட்டாக, ஃப்ளாட்டாக இருந்தால் ரொம்ப பெட்டர். அதுக்கப்புறம் முட்டியை வந்து லைட்டாக மடக்கிக்கோங்க, கிரவுண்டில் ப்ளேஸ் ஆகிருக்க நீயோட முட்டியை. அதுக்கப்புறம் நம்மளோட அடுத்த ஒர்க் அவுட் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, கொஞ்சம் ரிலாக்ஸ் எடுத்துக்கோங்க ஒரு 30 செகண்ட்ஸ். அடுத்த ஒர்க் அவுட் வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா சூப்பர் ஒர்க் அவுட்டுங்க, உண்மையிலே நல்ல ஒர்க் அவுட் அது. இப்போ என்ன பண்ண போகிறோன்னா ஃப்ரெண்ட் ஸ்குவாட்டை வந்து பல்சஸ் பண்ணுறோம். அதாவது இந்த ஒர்க் அவுட் நேம் வந்து என்னென்னா ஸ்குவாட் பல்சஸ். அதாவது உங்களோட ஹாஃப் ஸ்குவாட்லேயே நீங்கள் வந்து ஃபுல்லாக எழுந்திக்கக்கூடாது, ஹாஃப் ஸ்குவாட்லேயே அப்படியே லைட்டாக ஒரு புஷ் மட்டும் பண்ணி பண்ணுங்கள். இந்த ஒர்க் அவுட் பண்ணுறதுனால உங்களோட ஸ்குவாட் மசில் நல்லா ஆக்டிவேட் ஆகும். அடுத்தது நீங்கள் பண்ண ஒர்க் அவுட் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருந்தது, கொஞ்சம் பெயின் ஃபீல் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த ஒர்க் அவுட் பண்ணுங்கள். இதுக்கு பேர் என்னென்னா ஹேவியன் ஒர்க் அவுட். அதாவது இது என்னென்னா பாருங்கள், ஹேவியன் ஒர்க் அவுட் உங்களால் முடிஞ்சதுன்னா இந்த ஹேவியன் ஸ்குவாட் வந்து பண்ணுங்கள், இல்லைனா பண்ண வேண்டாம். வித் ஏதாவது ஒரு சப்போர்ட், ஏதாவது பில்லரோ இல்லைனா ஏதாவது ஒன்று கேட்ச் பண்ணிவிட்டு பண்ண முடியுதுன்னா பண்ணுங்கள். இந்த மாதிரி ஒன் லெக்கில் நீங்கள் ஸ்டாண்ட் பண்ணணும். இது பண்ணிங்கன்னா ரொம்ப பேலன்சிங் கிடைக்கும், உங்கள் பாடியில் நல்ல ஸ்டெபிலிட்டி கூடும். இது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் பிகினர்ஸ்க்கு, ஆனால் பண்ண ட்ரை பண்ணுங்கள். உங்களோட லெக் வந்து எல் ஷேப்பில் இருக்கும், மினிமம் ஒரு 5 to 10 செகண்ட்ஸ்க்குள்ளே ஹோல்ட் பண்ண பாருங்கள். லாஸ்ட் ஒர்க் அவுட் நம்ம என்ன பண்ணோம்னா காஃப் மசிலை வந்து ஆக்டிவேட் பண்ண போகிறோம். இப்போ பாருங்கள் என்னோடய டோவை பார்த்துக்கோங்க இந்த ஒர்க் அவுட்டில். அதாவது என்னோடய பாதத்தை பாருங்கள், ஹாஃப் பொசிஷன் அப்பில் ரைஸ் பண்ணுவேன், ஆனால் ஃப்ளோரில் வந்து ஃபுல்லாக வந்து என் கால் படாது, அப்படியே ஒரு அப் அண்ட் டவுன் மோஷனில் போயிட்டு வரும். ஆனால் ஃப்ளோரில் ஃபுல்லாக ப்ளேஸ் பண்ணக்கூடாது, காஃப் மசில் நல்லா ஆக்டிவேட் ஆகும், நீங்கள் ஃபீல் பண்ணுங்கள். பாடி ஸ்ட்ரைட்டாக இருக்கணும் இந்த ஒர்க் அவுட் பண்ணும்போது. ஓகே, இன்னையோட ஒர்க் அவுட்லாம் முடிஞ்சுது, நல்ல பெயின் ஃபீல் பண்ணுவீங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், என்னோட சேர்ந்து நீங்களும் என்னோடய டே டு ஒர்க் அவுட் பண்ணியிருப்பீங்க, எனக்கு உண்மையிலே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நான் நினச்சபடி நான் பண்ண ஒர்க் அவுட் எல்லாமே அந்தந்த மசிலை டார்கெட் பண்ணிச்சு, நானும் உங்களோட சேர்ந்து தான் ஒர்க் அவுட் பண்ணேன். என்னோடய வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் போஸ்ட் வச்சு நான் போடுற ஒர்க் அவுட்ஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்களும் ஸ்கிப் பண்ணாமல் என்னோட சேர்ந்து என்னோடய இந்த ஃபிட்னஸ் ஜேர்னியில் லாஸ்ட் வரைக்கும் நீங்கள் என்னோட ட்ராவல் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ.